Hi students, I am Veena. 12th month chapter 12 la exercise 12.2 la second question paakalam. Question enna kuduthirukanga na, write each of the following sentences symbolic form using statement variables p and q appdin solirukanga. So inga vandha enna na oru rendu statement kuduthirukraangala, andha rendu statement ayum vandha enna na nama variable p and q appdin solittu eduthre nama simple use pannuvom laya indha mari and r in occasion if then idella nama vandha use pananum. Okay, so avladha. Okay, இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸ் வந்து என்னென்னா, 19 இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது பி ஆகும், ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது க்யூ ஆகும் எடுத்துருக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19 இஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன வந்துடும் அப்படின்னா நெகேஷன் வந்துடும். ஓகேவா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரைம் நம்பர் தான், நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறப்ப நெகேஷன் அண்டு. அப்போ அண்டு அப்படின்னு சொல்லும்போது அண்டு, ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், அப்போ க்யூ. அப்போ இது பி, பிலேயே நாட் இருக்கிறனால நெகேஷன் அண்டு க்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், 19 இஸ் அ ப்ரைம் நம்பர், அப்போ இது கரெக்டாக இருக்குது பி. ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஆர், ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் நாட் ஈக்குவல், அப்போ பி ஆர் நாட் நான் நெகேஷன் க்யூ. ஸோ தேர்ட் ஒன், 19 இஸ் அ ப்ரைம் நம்பர் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19 இஸ் அ ப்ரைம் நம்பர் கரெக்ட், அண்டு அப்போ அண்டு, ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், அப்போ க்யூ, அப்போ பி அண்டு க்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, 19 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், நாட் அப்படின்னு சொல்லும்போது நெகேஷன் வந்துடும். ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க, 19 இஸ் அ ப்ரைம் நம்பர், 19 இஸ் அ ப்ரைம் நம்பருங்கிறது பி, அப்போ பி எப்படிங்கிறது நம்ம நெகேஷன் எழுதுகிறோம். ஓகேவா, நெகேஷன் பி, அவ்வளோதான் அந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.